வணக்கம். இப்போ வந்து பிரசவ வலி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்ப்போம். ஏன்னா பிரசவ வலிங்கிறது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பெயின் வந்து கண்டினியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது கிடையாது. பெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு, அதாவது இரண்டு நிலைகள் இருக்குது. முதல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பை கழுத்து வந்து படிப்படியாக விரிவடையும். அப்போ வந்து தசை வந்து சுருங்கி விரிகிற நிலை வந்து தீவிரமாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் தசை சுருக்கம் வரும்போதும் நம்மளுக்கு வந்து பெயின் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் விடும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு 5 to 10 seconds வந்து பெயின் இருக்கும். அப்புறம் திருப்பி வந்துட்டு 1 hour அந்த மாதிரி ஒரு பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பெயின் வரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இனியும் டெலிவரிக்கு சில மணி நேரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த பெயின் வந்து ஒரு கண்டினியூவாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ 10 seconds வருது, திருப்பி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கேப் இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி பெயின் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு அந்த டெலிவரி ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது நேரம் ஆக ஆரம்ப வலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து அஃபோர்ட் பண்ணிக்க முடியும், பொறுத்துக்கிற அளவில் தான் இருக்கும். அது வந்து சிவியர் ஆக ஆக அந்த கடைசி கட்ட வலி தான் வந்து கருவை வந்து குழந்தைய வந்துட்டு வெளியே தள்ளுறதுக்கு ரொம்ப சிவியராக இருக்கிற பெயின். ஸோ நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா டெலிவரி பெயின்ங்கிறது கண்டினியூவாக இருக்கிறது கிடையாது, விட்டு விட்டு வர பெயின் தான். ஸோ அந்த கரெக்டாக நம்மளுக்கு அந்த பெயின் வரும்போது நீங்கள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கீங்க, உங்கள் டியூ டேட் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, மேபி நாளைக்கோ நாளானிக்கோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பெயின் வரும்போது நீங்களே அதை வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயின் வரும்போது ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஒரு 1, 2, 3 கவுண்ட் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50 கவுண்ட் பண்ணுறீங்க, அது வரைக்கும் பெயின் இருக்குது, அதுக்கப்புறமா போயிடுது. திருப்பி அடுத்த டைம் எவ்வளோ கேப்பில் பெயின் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு மேபி ஒரு 1 or 2 hours கழித்து திருப்பி அந்த பெயின் வருது அப்படின்னு சொன்னால் இந்த டைம் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பாருங்கள். திருப்பி செகண்ட் டைமும் போனதுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்ச நேரம் கழித்து, அதாவது சூட்டு வலினா கண்டினியூவாக வலிச்சுட்டே இருக்கும். இந்த டெலிவரி பெயின்ங்கிறது வந்து அந்த ஒரு எனஃப் இன்டர்வல்ஸோடு தான் வரும். அந்த இன்டர்வல்ஸ் வந்து எப்போ நம்மளுக்கு கம்மியாகுதோ அப்போ வந்து நம்ம டெலிவரிக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது, நம்ம கண்டிப்பாக இது டெலிவரி பெயின், நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்துட்டு அது தோணும். வலி வந்துட்டு பிரசவ வலி கொடுமையானதுனாலும் கூட ரொம்ப எல்லா பெண்களோட உடல் வாகுமே வந்து பார்த்திங்கன்னா பிரசவ வலியை தாங்கிக்கிற கெப்பாசிட்டி எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப ஒரி பண்ணிவிட்டு ஐயோ என்ன நம்மளால் இதை டாலரேட் பண்ணிக்க முடியுமா அப்படி இப்படின்னுலாம் சொல்லிவிட்டு பிரசவ வலியை பற்றி எந்த ஒரு பயமும் இது பண்ணிக்காதீங்க. நம்மளுக்கு வந்து என்னென்னா குழந்தை வந்து வெளியில் நல்லபடியாக வரணும், அதுதான் நம்மளுக்கு வந்து மெயின் இதாக இருக்கணுமே தவிர, இந்த டெலிவரி பெயின் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுன்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு அதுக்கு இது பண்ணிட்டு நம்ம வந்து அதை ரொம்ப பயமாக எடுத்துக்கிட்டு பிரசவ வலியில் வந்துட்டு டாலரேட் பண்ண முடியாதுன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. நம்ம உடம்புக்கு அந்த பலம் கண்டிப்பாக இருக்குது, நம்மளால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. அது வந்து இப்போ எனக்கு வந்து டெலிவரி பெயின் 1 hour தான் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் அதே அளவு இருக்காது. ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு 1 or 2 hours எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம். அதாவது அந்த இரண்டாவது நிலை வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷங்கள்லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட நீடிக்கும். அதாவது ஒரு சிலவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்தோடனே குழந்தை பிறந்துடும், ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு 1 or 2 or 3 hours ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸோ அது வந்துட்டு உடம்பு மாறுபடும். ஸோ அதை வந்து ரொம்ப போட்டுட்டு அலட்டிக்காமல் நம்ம வந்துட்டு டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிறது நல்லது. அதாவது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி, அது டெலிவரி பெயின் ஏன் வருது, நம்ம வந்துட்டு டெலிவரி பெயின் வந்து எப்படி ரியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு உடம்பு பொறுத்து அது வந்துட்டு ஒரு சிலவங்களுக்கு கம்மியான நேரம் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு அதிகமான நேரம் இருக்குங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு அது போதுமானது. ஸோ அதை பற்றி ரொம்ப அலட்டிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். Thank you.